பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்தி ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தவர், அதிசயமா நம்மை பாதுகாத்தவர். எப்பக்கமும் நெருக்கமான சூழ்நிலைமைகள் இருந்தாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மாறாதபடிக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாக நடத்தினாரே. இந்த புதிய மாதத்தை காண கத்த நமக்கு பாராட்டின அளவில்லாத அந்த கிருபைக்காக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நிர்பந்தமான சூழ்நிலைமையிலே இக்கட்டான அனுபவத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி ராஜா. கைவிடப்பட்ட சூழ்நிலைமை போல வந்த நேரங்கள் உண்டு, ஆனால் கைவிடப்படவில்லை. ஓ உதவுகிற கரம், தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதே. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி இந்த புதிய மாதத்தின் அதிகாலை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சதத்தை உயர்த்தி, சதத்தை உயர்த்தி. ஓ ஒரு மனிதரும் நமக்கு உதவி செய்ய முடியாத தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்கள் வந்த பொழுதோ ஆண்டவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியவில்லையே. அவரை ஒருபோது யாரும் தடுத்து நிறுத்த முடியவில்லையே. அவருடைய அன்பு எவ்வளவு வெளியேறப்பட்டது. ஆயில திறந்து ஆமென் கூப்பிடுகிற காக்கை குஞ்சை போஷித்த தேவன் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளினாரே. ஓ நன்றி ராஜா. ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய் ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, இயேசுவே தூய இயேசுவே, இயேசுவே தூய இயேசுவே, வழி நடத்தும் தூய காட்டும் தூய ஆவியே, சொல்லுங்க. வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே,
அபிஷேகியும் தூய ஆவியே அனர் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு இந்த கால எத்தனை ஆச்சரியமா என்னை வழி நடத்தினப்பா. இப்ப மட்டும் நம்மை வழி நடத்தினவன், மட்டும் நம்மை பாதுகாத்து நடத்தினவன், இனியும் கைவிட மாட்டா. சோந்து போகாதீங்க தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்து ஆச்சரியமா நடத்த போகிறது. தேவ பிரசன்னத்தை நம்மை கர்த்தராக மகிழ பண்ண போகிறா. தடை கற்கள் விலக போகிறது. அவருடைய பிரசன்னத்தில் தேர்ந்து அவரை உயர்த்தி நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலய ஆராதனையிலே ஆன்லைனில் பார்க்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் உயர்த்தி ஆராதிப்போம். ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நீர் என் பலனும் கேடகமாம், உம்மை தான் நம்பியிருப்பேன் என்ற பாடலை பாடி உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நனும் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே, நீரன் பலனும் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பேச்சேன், உதவி பேச்சேன், பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பேச்சேன், உதவி பேச்சேன், பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே.
பற்றி சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜானே துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜானே ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே ஹல்லேலூயா க்ளோரி டு காட் அவர் பெரியவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆமென் உலையான சேற்றில் கடந்து நம்மை ரட்சித்தாரே சேர்த்து கரங்கள் கட்டி என்னை ஆசீர்வதித்து ரட்சித்தவரே ஹல்லேலூயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே சேர்ந்து துதியான மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜானே மகிமைக்கும் கானத்துக்கும் பாத்திரரே பங்காத புகழை உடையவரே மகிமைக்கும் கானத்துக்கும் பாத்திரரே பங்காத புகழை உடையவரே நிரந்தர அதிகாரம் உள்ளவரே நித்தியமாயங்களை ஆள்பவரே நிரந்தர அதிகாரம் உள்ளவரே நித்தியமாயங்களை ஆள்பவரே ராஜா இயேசு ராஜா நிரே ராஜாதி ராஜா ராஜா இயேசு ராஜா நிரே ராஜாதி ராஜா பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே பெரிய காரியங்கள் செய்பவரே பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே பெரிய காரியங்கள் செய்பவரே சகல அதிகாரம் உள்ளவரே சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே சகல அதிகாரம் உள்ளவரே சொல்லுவோம் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே ராஜா இயேசு ராஜா
நீரே ராஜாதி ராஜா ராஜா இயேசு ராஜா நீரே ராஜாதி ராஜா தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே மகத்துவம் ஆட்சிமை உடையவரே தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே மகத்துவம் ஆட்சிமை உடையவரே கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனரே மரணத்தை ஜெயித்த மன்னவரே கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனரே மரணத்தை ஜெயித்த மன்னவரே ராஜா ஏசு ராஜா நீரே ராஜாதி ராஜா ராஜா எல்லாரும் ஏசு ராஜா நீரே ராஜாதி ராஜா ராஜா ஏசு ராஜா நீரே ராஜாதி ராஜா ரெண்டு கரங்களை தட்டி அப்பாவுடைய பிரசன்னத்துல நீ நல்லவரப்பா ஓ நீர் ஒருவரே எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர் நீர் எவ்வளவு நல்லவரப்பா உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே ஆராதிப்பே துதிகன மகிமைக்கு பாத்தியே கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை துதிகன மகிமைக்கு பாத்திர ஏசு ராஜா நீரே அவர் ஒருவரே எல்லா நாமத்திற்கு மேல நாமத்தை உடையவர் அவர் ஒருவரே துதிக்கு தேவன் பாத்திரரா இருக்கிறார் அந்த அன்பு விலையேற பெற்றது அந்த மகிமை விலையேற பெற்றது இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாள் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கீங்களா ஆண்டவர் சொல்ல நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று திருமணம் பற்றினவர் உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீணாய் போவதில்லை கரங்களை தட்டி ஆமே அவர் ஒருவரே பெரியவர் ஆமே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல மனமாறிட மனு புத்திரன் அல்ல பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல இசைவதை தடுப்பவர் யாருமில்லை இசைவதை தடுப்பவர் யாருமில்லை இச்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவரே செய்வரே கரம் தட்டி சேர்ந்து இந்த பாடல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆமே சொல்லுங்க நான் அசைக்கப்படுவதில்லை ஆமே நான் தள்ளாடுவதில்லை ஆமே ஹல்லேலூயா தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் நம்பிக்கையோடு சேர்ந்து ஹல்லேலூயா நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே போய் சொல்லிட மனித நல்ல மனமாறிட மனு புத்திர நல்ல போய் சொல்லிட நீ மனித நல்ல
மனமாரிட அனுபுத்திர நல்ல செய்வரை தடுப்பவர் யாருமே விசுவாசத்தோடு தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை தெழுக செய்பவர் எல்லாரும் சேர்ந்து ஜடாய் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை தெழுக செய்பவரே வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் சேகமே நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டு சொல்லுங்க வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே நான் தள்ளாடி நடக்கும் போது தாங்கிடும் கரம் நான் கண்டேனே எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரேகபோ தொடங்கினதே எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரேகபோ தொடங்கினதே வல்லமை உள்ளவரே தேவரே சர்வ வல்லமை உள்ளவரே தேவனே என்னை பெருக செய்பவரே அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் மாயாருக்க செய்தி சொல்லுங்க அற்புதமான ஆரம்பத்தை நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் செய்வாயாருக்க செய்தி எந்த குறையெல்லாம் எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி மறுச்சியில் செழிப்பா வாழ்நாளெல்லாம் ஓசிக்கே நிறைவாக்கி வறட்சிய செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தேஷடாய் எஷடாய் தேவரே சர்வ வல்லமை உள்ளவரே தேவரே பெருக செய்பவரே இன்னொரு முறை எஷடாய் தேவரே சர்வ வல்லமை உள்ளவரே தேவமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவராய் உண்மை உள்ளவர் நீர் ஒருவராய் சொல்லுங்க நம்பத்தக்கவர் நீர் ஒருவராய் உண்மை உள்ளவர் நீர் ஒருவராய் போய் சொல்லிட மனிதரல்ல மனமாரிட மனு புத்திரனல்ல போய் சொல்லிட இசைவரை தடுப்பவர் கரங்களை உயர்த்தி எஞ்சடா தேவமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்தவரே எஞ்சடா தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே பெருக செய்பவர் தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவும்
அவர் செய்வதை தடுப்ப யாரும் இல்லை. ஓ யோபு 42:2 வசனப்படி, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, தடைபடாது, தடைபடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமான காரியத்தை செய்ய நான் வல்லமை உள்ள தேவ. எல்லாரும் அப்படி எழுமின்னு கொஞ்ச நேரம் கத்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். யோவான் புத்தகம் 21:1
பதினைந்தாவது வசனம், பதினாறாவது வசனம், பதினேழாவது வசனம் சொல்கிறது, சீமோன் பேதுருவே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்னிடத்தில் என்று ஆண்டவர் இந்த மூன்று வசனத்திலே மூன்று முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார். இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவனுடைய அன்புக்காக ஏங்குகிற தெய்வம், எத்தவே ரெண்டு கரங்களை உயர்த்தி உலகத்தின் அன்பெல்லாம் மாயப்பா, உலகத்தின் நேசம் எல்லாம் மாய, ஆண்டவரே உங்க அன்பு மாத்திரமே நிரந்தர, எத்தவர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரையும் காட்டிடும் நான் உண்மை மாத்திரமே நேசிப்பேன். எத்தவர் இந்த காலை நேரத்துல நான்கு மாதங்கள் அற்புதமாய் நடத்து பராமரித்து வந்தாரே, அந்த ஆண்டோடைய அன்பை நினைத்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஓ ரபசகரபலஹா, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்மானத்தோடு நான் உண்மை அன்பு கூறுகிறதில் நான் குறைந்து போயிருந்தான், இந்த கால நேரத்தில் என்னை புதுப்பிங்கப்பா, அன்புக்கு நேரா என்னை அழைத்து சொல்லுவான். எல்லாரை காட்டிலும் உம்மை நேசிப்பு நேசுவே, எல்லாவற்றை பார்த்திலும் உம்மை நேசிப்பு சேர்ந்து சேர்ந்து பாடுமா, எல்லாரை காட்டிலும் உம்மை நேசிப்பு நேசுவே, எல்லாவற்றை பார்க்கிறேன் உலகில் என் மேன்மை, அப்பா அதோட பார்த்து சொல்லுங்க, நீ என்ன மேன்மையும் சிலுவை உயரும் தாழும் கரியிலே, உலகில் மேன்மையும் சிலுவை உயரும் உமக்கேதா, என் ஜீவனும் பலனும் உமக்கேதா, என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே, எல்லாரை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பு என் நேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் நேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் நேசுவே, உலகில் மையும் சிலுவை உயரும் தாழும் உம் கையிலே, உலகில் மேன்மையும் சிலுவை உயரும் தாழும் உம் கையிலே, என் வாழ்வில் உச்சிதமும் உமக்கேதா, என் ஜீவனும் பலனும் உமக்கேதா, என்னையே உமக்கே தந்தேனே, அற்படி போடு என்னையே உமக்கே தந்தேனே, எல்லாரே எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பு என்னேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பு என்னேசுவே, உம்மையா உம்மை நேசிக்க என்னை உயிர்ப்பியும், உண்மையா 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 உம்மை நேசிக்க என்னை உயிர்ப்பியும்,
என்னை உயிர்ப்பியும் நாதா, என்னை உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா என்னை உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா இன்று உயிர்ப்பியும் நாதா. ரெண்டு கரங்களும் ஏற்று உண்மையாய், உண்மையா உண்மையா உண்மை நேசிக்க என்னை உயிர்ப்பியும், உண்மையா 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 உண்மை சேவிக்க என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் அப்பா, என்னை உயிர்ப்பியும் நாதா, கரங்களை உயர்த்தி என்னை உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா இன்று உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா இன்று உயிர்ப்பியும் நாதா, என்னை உயிர்ப்பியும், உண்மையா உண்மையா உண்மை சேவிக்க என்னை உயிர்ப்பியும், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை. உலகத்தின் காரியத்தில் அதிகமான நாட்டம் உண்டாயிருக்கிறதா? இந்த காலை யாராவது இந்த புது மாதத்தில் கத்த நம்மை எச்சரிக்கிறார், சுற்றி காண்பிக்கிறார். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா, என்னை உயிர்ப்பியும் நாதா, சொல்லுங்க என்னை உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா என்று உயிர்ப்பியும் நாதா, மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமா என்று உயிர்ப்பியும் நாதா, என்ன ஏக்கம் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், உந்தன் ஏக்கமிருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரனென்று எழுதும், என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரனென்று எழுதும். கரங்களை உயர்த்தி ஆரா
ராஜனுக்கு ஆவியாய தேவனுக்கு உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா 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 எத்தனை பேர் அப்பா பிரசன்னத்துல பாடுகள் வேதனை மறைந்துவிடும் எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் எந்த பாடுகள் எல்லாம் மாறுகிறது மறைந்துவிடும் எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அவர் முகத்தை நோக்கி பார்க்க தேவ ஜனமே நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை இயேசையா முகத்தை பார்க்கணும் இயேசையா அல்லேலூயா ரெண்டு கரங்களை உயர்த்தி உலகத்தில் எல்லாம் மாறி இருப்பா நிலையற்ற ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே நிர்மலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபை தானே கரங்களை உயர்த்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு முகத்தை நோக்கி பாருங்க இந்த ஆராதனை கடைசி நேரத்தில் காயங்கள் பார்க்கின்றே தூய திருரத்தமே தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே
துடிக்கும் தாயுள்ளமே கடைசி ஒருவர் தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே துடிக்கும் தாயுள்ளமே உங்க அன்பின் பக்கமாக எங்களை இழுத்துக் கொள்வதற்காக நன்றி ராஜா. எந்தெந்த காரியத்தில் கரைபட்டு கிடக்கிறோமோ அத்தனை காரியத்திலையும் சுத்திகரிக்கிறவனுடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் உமை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுவதற்காக நன்றி அப்பா. நேசம் எவ்வளவு வலிமை அல்லதுப்பா, எத்தனை முறை அதை ருசித்தாலும் அதற்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் அன்பை ருசிக்கும் போது அது புதுமையாகத்தானே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அடைக்கப்பட்ட அனுபவத்தில் கிடந்தாலும் உங்க அன்பை பருகுவதில் எங்களுக்கு அடைப்பே இல்லப்பா. அது திறக்கப்பட்ட ஊற்று ஆண்டவரே, அது இன்னும் உணர்கிறோம், இன்னும் உணர்கிறோம், அன்றை கிட்டே சேர்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அப்படியே தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரம் இது. தேவ பிரசன்னத்தில் அப்படியே கருத்தாக நாம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். தேசங்களிலே கர்த்தர் பெரிய மாற்றத்தையும் கர்த்தருடைய வல்லமையை வழங்க பண்ண போகிறார். அதை உணர்ந்து நாம் எல்லாரும் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமே. அப்படியே கண்களை மூடி நம் தேசத்தில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனாக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கம் ஆண்டவரே புளிந்திரமுடைய ஆய்ச்சிக்கிற ஆண்டவரே. அப்பா, உலகம் எங்களும் இந்த நோயினால் ஆண்டவரே சுமார் 30 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டும்படியே ஆய்ச்சிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா நோயிலிருந்து ஆண்டவரே ஒரு நொடியில் ஆண்டவரே உங்களால் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர்தாமே ஆண்டவரே உலகம் எங்களும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாருடைய வல்லமையினால் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை நீ உண்டாக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய் தொற்றிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற என் தேவ ஆவியானவர்தாமே ஆண்டவரே கிருபை அளிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தில் மட்டும் 50,000 பேர் மரித்திருக்கிறாங்க ஆண்டவரே. சீரியஸான கண்டிஷன்ல 25,000 மேற்பட்ட ஜனங்கள் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க நாங்க கேள்விப்பட்டோமே. தேவன் தாமே உலக தேசத்தின் மேல ஆண்டவரே என் தேவன் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேசங்கள் உமக்கு நேராக திருப்பப்படட்டாப்பா ஆண்டவரே. தேசங்கள் உமக்கு நேராக திருப்பப்படட்ட ஆண்டவரே. தேசத்தினுடைய தலைவர்கள் உமக்கு நேராக திரும்பப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த தேசத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே தேசங்களில் காணப்படுகிற எல்லா பாவங்களும் ஆண்டவரே மன்னிக்கப்பட முடியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தயவு பெருத்தவரே ஆண்டவரே, உலக தேசங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தயவினுடைய கரத்தை நீங்க ஆண்டவரே காண்பிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள, தேசம் அறிந்து கொள்ள என் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. சத்திய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே ஒரு விடுதலையின் ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தேசத்தின் மேல உம்முடைய ஆளுகை உண்டாகுவதாக ஆண்டவரே. தேசத்தின் மேல உம்முடைய ஆளுகை உண்டாவதாக ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அப்பா குடும்பத்தை விட்டு ஆண்டவரே தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு ஆண்டவரே கொடுமையான இந்த நோயில அகப்பட்டிருக்க மேல் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அவருடைய கண்ணீருடைய ஆண்டவரே ஜபத்தை கேட்டு என் தேவன் தாமே அப்பா ஒரு விடுதலை உண்டாக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே அப்படியே ஆண்டவரே இந்த கொரோனா நோய் நிமித்தமாக ஆண்டவரே இந்த ஃப்ரண்ட் லைன்ல நிற்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக, போலீஸ்க்காக, ஆண்டவரே சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்காக ஆண்டவரே யாரெல்லாம் அந்த ஃப்ரண்ட் லைன்ல நின்று அவர்கள் மத்தியில் ஆண்டவரே இருக்கிறாங்களோ தேவன் தாமே அவர்களை நீங்க விசேஷமான முறையில் தேவன் தாமே பாதுகாக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு அவளோடு இருக்க முடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தங்களுடைய உயிரையும் மதிக்காம ஆண்டவரே தியாகமாய் செய்கிற இந்த ஆண்டவரே இந்த பணி
பணியின் மேல உம்முடைய கரம் உம்முடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இதனால எந்த டாக்டர்ஸ்க்கும் ஆண்டவரே எந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே வராதபடிக்கு என் தேவன் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்திலும் ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரங்க ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனையோ சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனையோ போலீஸ் இருக்காங்க ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் அந்த நோய் வராம என் தேவன் தாமே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசேஷமான பாதுகாப்பு அவர்கள் மேல தங்கி தாபரிக்க முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்துல கூட நாங்கள் ஒரு விஷயமாக வருகிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தின் மேல நீங்க கண்ணோக்கமாக இருப்பதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஒரு பெரிய ஜப தூபம் எழும்பி கொண்டே இருக்கிறதே என் தேவ ஆவியானவர். அப்பா எங்க தேசத்தின் மேல நீங்க மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. சுமார் 25,000 ஜனங்களுக்கு மேல இந்த கொரோனா தொற்றுனாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாப்பா. தேவன் தாமே அப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா இது நிமித்தமாக எந்த விதமான ஆண்டவரே கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே செவ்வையான வழியை உண்டாக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே என் தேவன் தாமே நீங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின் பிரியாகவே எங்க தேசத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்க தேசத்துடைய தலைவர்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டாப்பா, உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தினுடைய பாவங்களுக்காக நாங்கள் வருகிற ஆண்டவரே அப்பா, தேவ ஆவியானவர் தாமே அப்பா. குற்றம் இல்லாத ரத்தம் ஆண்டவரே எவ்வளவோ பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்பா, அந்த ரத்தத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் தாமே நீங்க தயவாய் மன்னிக்க முடியா ஜெபிக்கிறப்பா. மன்னிப்புதல் தயவு பெருத்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. எங்க தேசத்தின் மேல உம்முடைய சேமத்தினுடைய கரம் நீட்டப்படுவதாக அப்பா. இனிமேல் எந்த ஒரு நபரும் இனிமே எந்த ஒரு ஜனங்களும் இந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட அனைவரை பாதிக்க முடியாது அனைவரை பாதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் சுமார் 40 கோடிக்கு மேலான ஜனங்கள் பசி பட்டியல் இருக்காங்க ஆண்டவரே. என் தேவன் அவர்கள் மேலும் ஆண்டவரே கண்ணோக்கமாக இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை போஷிங்க ஆண்டவரே. சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு சொன்னது போல அந்த 7 ஜனங்களுக்காக நாங்கள் வருகிற ஆண்டவரே. அப்பா பசி பட்டினால எந்த ஒரு நபரும் சாகாதபடிக்கு தேவன் அவர்களையும் நீங்க போஷிக்க முடியாய் ஜெபிக்கிறப்பா. சர்வத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் இயேசுவே நீ அவர்களை போஷிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்து இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாய் அதிலிருந்து விடுபட என் தேவனுக்கு ஆண்டவரே என் தேசத்திற்கு ஒரு பெரிய சேமத்தை கட்டளையிட என் தேவன் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் சில அறிவிப்புகள். ஊரடங்கு முடியும் வரை நமது சபையின் ஆராதனை யூடியூபில் காலை 6:30 தஞ்சை லோக்கல் டிவியான ஷாலினி டிவியில் காலை 9 ஒளிபரப்பாகும். உங்கள் ஜெப தேவைகளுக்கு ஸ்கிரீனில் தோன்றுகிறதான எங்களுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை ஸ்கிரீனில் தோன்றுகிறதான எங்கள் வங்கிக் கணக்குக்கு செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. து எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகில மனிதையும் உண்டாக்கி ஆளுகிறி, அகில மனிதையும் உண்டாக்கி ஆளுகிறி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுவீர் அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுவீர் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை வாசலிலே அலங்கோல முடவனந்து நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனந்து நடந்தானே இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுவீர் அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுவீர் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் பிரைஸ்லா. இது வரைக்கும் தேவனை உற்சாகமாய் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய பிரசன்னத்தில் அகமகில கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய சிஸ்டவர்கள் எடுத்து வருவார்கள். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சிஸ்டவர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவராக இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் நிலைமை எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நாம் இந்த நாட்களில் தனித்து இருக்கும் பொழுது, வீட்டுக்குள் இருக்கும் பொழுது நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி ஆயிலும் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, அகில உலகமெங்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் முடியாய். கர்த்தர் கிரியை செய்யப் போகிறார். எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், அதை நீங்கள் வாசிக்கும் முடியாய் கேட்கிறேன். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை செவ்வையாக்குவேன். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 4 மாதத்தையும் கடக்க உதவி செய்தீங்கப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையை வந்து மோதினாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க கிருபை கொடுத்தீங்க. இந்த 5வது மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய அதிசயங்களை விவரித்து காட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்னால் உங்களுடைய சமூகம் சென்று எல்லா கோணலான்களையும் செவ்வையாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேசும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கவில்லை, ஒரு புற ஜாதியான அந்த கோரேஸ் என்ற ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இதே ஏசாயா 44:28 சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் எதற்காக கோரேசை தெரிந்து கொண்டார்? நீங்கள் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜா எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக பொல்லானதை செய்தார்கள், பொல்லாப்பானதை செய்தார்கள்.
எத்தனையோ தீர்க்க தரிசிகளை கொடுத்து ஆண்டவர் திடசாட்சியா சொல்லியும் மனம் திரும்பாமல் போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் அவர்களை எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்தார். கடைசியாக அந்த பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேசர் வந்து ஜனங்களெல்லாம் நல்ல முதல் தரமானவர்கள், அறிவாளிகள், இளைஞர்கள், திறமைசாலிகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு பாபிலோன்ல சிறையாக்கி வச்சிட்டான். இப்போ இந்த பாபிலோன்ல ஜனங்கள் கிட்டத்தட்ட எரேமியா தீர்க்க தரிசனத்தின்படி 70 வருஷம் அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த 70வது வருஷத்தின் முடிவில் அவர் ஒரு திட்டம் பண்ணினார். அவர் என்ன திட்டம் பண்ணினார் என்றால், புற ஜாதியிலிருந்து கோரேஸ் என்பவனை கத்த தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அவருடைய திட்டம். எப்படி ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி இருந்தானோ, அவன் இஸ்ரவேலன் அல்ல, ஆனால் கத்தர் அவனுக்கும் அவனோடும் பேசுகிறார். கத்தர் யாரை கொண்டாலும் அவருடைய திட்டத்தை செய்வார். அதனால் கோரேஸ் மூலமாக இந்த பாபிலோன் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் அதை தியானிச்சுட்டு இருக்கும்போது யோசித்தேன், இதுக்கு போய் ஒரு கோரேஸ் ராஜாட்ட போகணுமா? அவன் கையை பிடிச்சி நான் உனக்கு முன்னே போய் கோணலாழ்மையை செவ்வியாக்குன்னு சொல்லணுமா? ஆண்டவர் நினச்சா யோசிச்சு பாருங்க, 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாபிலோனில் சிறைப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்தாலே அந்த ஜனங்களை எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து எருசலேமில் வைக்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அப்படி செய்ய விரும்பவில்லை. அவர் ஆலோசனை அதிசயமானவர், செயலில் மகத்துவமான கர்த்தர். அவர் என்ன செய்கிறார் என்றால், கோரேசை தெரிந்து கொண்டு அதுக்கு 45வது அதிகாரம் முதல் வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பிலிருந்து ஒரு ராஜா விடுவிக்க வேண்டுமென்றால் முதலாவது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் சும்மா யாரையோ வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டார். ஆனால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது, அபிஷேகம் பண்ணுவித்த கோரேசுக்கு முன்பாக என்ன செய்வார் ஆண்டவர், ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். இடைக்கட்டுகள்னா பலன் எல்லாவற்றையும் அவிழ்க்கும்படிக்கும். அதுக்கு பிறகு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து சொல்றாரு. என்ன சொல்றார்? அதுதான் நீ கவனிச்சுக்கணும். கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் தம்முடைய ஜன சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ண, அவனை அபிஷேகம் பண்ணி அவன் கையை பிடிச்சி சொல்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உனக்கு முன்னால் அடைக்கப்பட்ட கதவுகள் வாசலெல்லாம் திறக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு உதவி செய்ய போகிறேன். ராஜாக்களெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்துவேன், அவங்க இடைக்கட்டுகள்லாம் அவிழ்த்து பலனற்றவளாக போக செய்கிறேன். அதற்காக அவங்க வலதுகையை பிடிச்சிட்டு நான் சொல்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா! அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஏன் அப்படி சொன்னார் என்றால், நீங்கள் பாபிலோனுடைய அந்த கோட்டை சோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 335 அடி உயரமாக, அது அகலம் எவ்வளோனா 85 அடி அகலமாக. அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம்ல ஹைவேஸ், இந்த பக்கம் 2 கார் போகும், அந்த பக்கம் 2 கார் வரும், அப்படி தானே? அப்போ 4 கார் அட் எ டைம் போகலாம். அது மாதிரி அந்த பாபிலோன் மதில் சுவர் மேலே அது 85 அடி நீளம்னா 4 ரதங்கள் அது மேலே போகலாமா? அவ்வளோ பெருசு. நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள், இவ்வளோ பெருசு. இது வெளியில் தான் இந்த சுவர் தெரியுது, ஆனால் இந்த சுவருக்கு உள்ளாக இன்னும் 2 சுவர் இருக்குது. அப்படி ஒரு பலமான பாதுகாப்பு. அப்போ அது மட்டுமில்ல, அதோட 335 அடி உயரம்னு சொல்கிறாங்க. அந்த 335 அடி உயரத்துக்கு மேலே நல்ல பாதுகாப்பாளர்கள், இராணுவ வீரர்கள், தங்கள் தேசத்துக்கு யார் வராங்களா வரலையான்னு கண்காணிப்பதற்காக, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக 250 கொத்தளங்கள் மேலே போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மதில், 4 ரதங்கள் கடந்து செல்லலாம். அந்த 335 அடி உயரத்துக்கு மேலே பாதுகாப்பான பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இராணுவ வீரர்கள், யார் வராங்க, எதிரிகள் வராங்களா என்று சொல்லி. அது மட்டுமல்ல, இந்த பாபிலோன் கோட்டை எப்படி என்றால், அது 4 பக்கம் சதுர வடிவானது.
ஒவ்வொரு வால்ல ஒரு சுவர்ல 25 வெண்கல கதவுகள் இருக்குமா. அதெல்லாம் இந்த பிக்சர்ல உங்களால பார்க்க முடியாது. இப்போ நீங்க என்ன கவனிங்க, 25 இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகள் ஒரு பக்கம், அப்படி நாலு பக்கம் வரும்போது 100 வெண்கல கதவுகள். அதுக்கு பிறகு அந்த வெண்கல கதவுகளுக்கு உள்ள இருப்பு தாழ்பாளில் போடுவாங்க. நம்ம வீட்டில் அந்த கொண்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு டோர் வச்சுனா ஒரு சின்ன ஒரு இருப்பு தாழ்பாளில் வைப்போம். அப்படி இருப்பு தாழ்பாள்கள் 100 வாசல்கள் கொண்டது, இத்தனை அடி உயரம், அந்த என்டையர் பாபிலோன் வால் கிட்டத்தட்ட 41 மைல் இருக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்க போகிறேன். எப்படி செவ்வையாக்க போகிறேன்னா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு நாமம் தருவித்தேன். ஹல்லேலூயா. எதற்காக இந்த காரியத்தை அவர் செய்ய போறாருன்னா, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், என் ஜனங்கள் நிமித்தம் நான் உனக்கு இதை செய்ய போறேன். நீ என்ன அறியலை குறைசே, நீ என்ன அறியல, ஆனால் நான் உன்னை அறிந்து கொண்டேன். அதுதான் அது முக்கியம். இப்போ என்ன சொல்றாருன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறிக்கிறோம். அப்படி என்றால் அந்த பாபிலோன் கோட்டையை உள்ள பிடிக்க வேண்டும் என்றால், ஸோ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறித்து, அப்படி என்றால் எந்த ஒரு எதிரியும் அவ்வளோ ஈஸியாக அந்த கோட்டைக்குள்ளே புக முடியாது. ஏனென்றால் அந்த 335 அடி உயரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 250 தளங்களை அமைத்து பாதுகாப்பு வீரர்கள் கண்காணித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு நடந்த சம்பவம் என்னவென்றால், அந்த ஒவ்வொரு வாசலுமே அந்த பாபிலோன் தேசத்தை சுற்றிலும் ஐபிராத்து நதி போகும். ஸோ அந்த வாசல் என்ன பண்ணணும், ஐபிராத்து நதியோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது பயங்கரமான வெண்கல கதவுகளால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் அன்றைக்கு கோரேஸ் படையெடுத்து போகும்போது நடந்தது என்ன, நல்லா கவனித்து பாருங்கள். அவ்வளோ உயரமான மதில், 250 தளங்களை வச்சு ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாராவது எதிரிகள் வராளா என்று. யார் கண்ணுக்கும் அது தெரியலை. ஜனங்கள் வந்து உள்ள புசிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வாசல் எப்படி திறந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் திறந்த வாசலாக இருந்தபடினால கோரேஸ் அவன் ஜனங்களோடு படைபலத்தோடு இராணுவத்தோடு ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிட்டான். ஜனங்கள் புசித்து குடித்திருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தா இந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி கோரேஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே திகில். அந்த இடத்துலையே அவன் யுத்தம் பண்ணி அதை பிடித்து கொண்டான். அப்படி என்றால் கோரேஸ் யுத்தம் பண்ணலை, எந்த காரியமும் செய்யலை. சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னார்ல, அவர் வாக்கு தத்தம் பண்ணில் உண்மையுள்ளவர். பிரியமானவளே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து மடிவது தேவனுடைய சித்தம் அல்ல. எதற்காக அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்கலை, எத்தனையோ முறை சொல்லியும் மனம் திரும்பலை. அதனால் சிட்சிக்கும்படியாக அவளை ஒப்பு கொடுத்தார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கத்த வைத்திருந்தார். அந்த காலம் முடியும் பொழுது தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா, நம்முடைய அவருடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதனால தான் யோவான் சுசேஷம் 8:32-34 பார்க்கும்போது ஆண்டவர் ஜனங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொல்வாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா, விடுதலையாக்குமா. இப்படி சொன்ன உடனே அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்க, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றீங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், ஒருவனுக்கும் ஒரு காலம் நாங்கள் அடிமையா இருந்தது இல்லை அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலருக்கெல்லாம் நம்ம ஆபிரகாமின் சந்ததி அதில் தான் மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் தங்களுக்குள் பாவம் இருப்பது என்பது அவளுக்கு தெரியலை.
அதனால் ஆண்ட சிலர் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் போது நாங்கள் யாருக்கு கட்டப்படலையே அடிமையாகலையே ஆண்ட சொல்ல இல்லை, உனக்குள்ள பாவம் இருக்குது. அப்ப சத்தியம்னா என்ன? பிலாத்து கேட்ட ஆண்டோட்ட சத்தியம்னா என்ன, பதில் சொல்லலை அவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். சத்தியம்னா என்ன? ஒரு கோல்பாடு அல்ல, சத்தியம்னா அவர் தான் நிஜம். ஐ ஆம் த ட்ரூத், நான் உண்மையா இருக்கிறேன், நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள். அப்படின்றா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னா இயேசு யார் என்று அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. இயேசுவை சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, உன்னுடைய நம்முடைய சத்தியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும். நாம எப்படிப்பட்டவங்க அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நான் கட்டப்பட்டிருக்கேன்னு சத்தியத்தை நான் அறிந்து கொண்டாதான் என்னை விடுவிக்கிறவ என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த விடுவிக்கிறவ என்னை விடுதலை ஆக்க முடியும். அவர் விடுவிக்கிறவ என்று அறிந்து கொண்டு நான் வந்து என்கிட்ட எந்த பாவமும் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையில். ஆனால் சத்தியத்தையும் அறிவீர்கள். பிரியமானவர்களே, நாம எப்படி வாழ்றோம் இந்த நாட்கள்ல, கட்டப்பட்ட நிலைமை, அந்தரங்க வாழ்க்கையில் அநேக கட்டுகளோடு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. நம்ம கொலை செய்யாம இருக்கலாம், ஆனா வாயில பேசுற வார்த்தைகள் பட்டயம் போல வந்து எத்தனை பேருடைய மனசை காயப்படுத்திருக்கு. எத்தனை முறை பொய் சொல்லியிருக்கிறோம், எத்தனை காரியங்கள் மற்றள்ள குற்றவாளிகளாக தீர்த்திருக்கிறோம், எத்தனை முறை சர்காஸ்டிக்கா சும்மா ஜோக்கு தானே சொன்னேன் அப்படின்னு மற்றவங்க இருதயத்தை அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், வாழ்க்கையில இன்னும் மாற்றம் இல்லையே. காரணம் என்ன? ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அதனால பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒரு நாள் மனம் திரும்பினது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். எவ்வளவு நாள் திரும்பணும்? நம்ம மரண பரியந்தமும் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு என்னென்ன காரியம் தவறா பேசிடுவோம், பதறி பேசிடுவோம், அப்படி சில சமயம் தேவையில்லாம கோபப்படுவோம், அப்படியே முறுமுறுப்போம், கசப்பு, எல்லா காரியங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். தன்னுடைய ஜனங்கள் விடுதலையாய் வாழ வேண்டும். அப்படி என்றால் மனம் திரும்ப வேண்டும். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை வாசிமா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. போதும், நல்ல கவனிங்க. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொன்னார். வெறும் மனம் திரும்புங்கள் மட்டும்தான். ஆனால் வெறும் மனம் திரும்புதல் பத்தாது. மனம் திரும்பினா இப்போ நான் ஒரு கோவப்படுறேன், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனம் திரும்புகிறேன், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்த நாளைக்கு திருப்பி அதே தான் செய்வேன். இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒருத்தனை ரொம்ப திட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேனா, அது மனம் திரும்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதில் ஒரு ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிரசங்கித்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்குது. கடைசியாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும்போது மனம் திரும்புங்கள், இந்த மனம் திரும்புங்கள் எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறாரு. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிற மனம் திரும்புங்கள் யாருக்கு சொல்லும்போதுனா யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? சபையில், எபேசு சபையில், அவர் சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவர் சொல்கிறார், மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் இந்த காரியத்தை செய்வேன், ஆனால் நீ ஜெயம் கொண்டால் உனக்கு இந்த காரியத்தை தருவேன். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ மனம் திரும்பாட்டா விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன், நீ ஜெயித்தால் பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன். ரெண்டு காரியத்தை முன்வைக்கிறார் ஆண்டவர். அப்படி என்றால் மனம் திரும்பு. இந்த மனம் திரும்புதல் என்ன என்ன, நம்ம இப்போ இப்படியே உலகத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். மனம் திரும்பு அப்படின்னா சும்மா கொஞ்ச நேரம் இப்படி திரும்புது அப்படி இல்லை, முற்றிலுமாய் அப்படியே கம்ப்ளீட்டாக மனம் திரும்பி இந்த உலகம் எனக்கு பின்னால் வந்துடணும், இயேசு எனக்கு முன்னால் வரணும். இனிமேல் என்னுடைய பாதை எப்படி போகணும்னா இயேசுவை பார்த்தே தான் நான் போகணும். எவ்வளோக்களும் இயேசுகிட்ட நான் போய்கிட்டே இருக்கணும், உலகம் எனக்கு பின்னால் போய்கிட்டே இருக்குது. அதுதான் மனம் திரும்புதல். இப்போ நான் இந்த நாட்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறேன், மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரே என்ன நீ உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினீரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்துட்டாரு, இனிமேல் நான் என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டாக இப்படி இருந்த நான் மனம் திரும்பி இயேசுவை பார்த்துட்டேன்னா அந்த மனம் திரும்ப நான் நிற்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும், வேதத்தை வாசிக்கணும்,
சந்திக்கணும், அவரோடு பேசணும், அவரோட வசனத்தை கை கொள்ளணும், என் நேரத்தை அவருக்காக செலவழிக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள கடந்து செல்ல, அவர்கிட்ட நெருங்கி 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 போக எனக்கும் உலகத்துக்குள்ள இடைவெளி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எபேசு சபைக்கு எப்படி சொல்றாரு தெரியுமா, ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். நீங்க 1 அதிகாரத்தை பார்க்கும்போது 13 வசனத்துல, அதாவது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் இயேசுவை குறித்த சாட்சி நிமித்தம் பத்மதீவுக்கு அனுப்பிவிடப்பட்டான். அங்கு தனித்த ஒரு நிலைமை, ஆனால் அந்த தனிமையை கர்த்தரே அனுமதிச்சார். ஏன் தெரியுமா, அவன் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, இவர் பத்மதீவில் ஒரு ஆளை பார்க்க முடியலையே, ஏன் இந்த தனிமை அப்படின்னு புலம்பலை. கர்த்தர் அவனை தனிமைப்படுத்தினதுக்கு மகா பெரிய பரலோக திட்டம் என தெரியுமா, வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். யோவானே, நீ ஜனங்கள் மத்தியில் இருந்தா இந்த வெளிப்பாடு உனக்கு வராது. அதனால நீ தனிமைப்படுத்தப்பட்டு ஒருவருமே இல்லாத அந்த தீவில் இருக்கும்போது கர்த்தர் நடக்க போற சம்பவங்களாம் வெளிப்படுத்தி காட்டுறார். அந்த நாட்கள்ல அவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானானா, அப்போ வந்து பின்னால ஒரு எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் உண்டாச்சுதான். அது சொல்லிச்சு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், இப்ப நான் உனக்கு சொல்ல போறதெல்லாம் ஏழு சபைகளை குறித்து சொல்ல போறதா எல்லாம் எழுது அப்படின்னு ஒரு சத்தம், எக்கால சத்தம். ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக பேசினா போதும், ஒரு மனுஷனுக்கு எக்கால சத்தம். நம்ம காதெல்லாம் என்ன செய்ய, விருத்த சேதம் இல்லாதனால கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியல. கேட்போம், ஆண்டவரே யோவானுக்கு பேசுகிற என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்ன குறித்து பேசுங்க, மற்றவங்களை குறித்து தேவையில்லை, என்ன குறித்து உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த எக்கால சத்தம் போல அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜஸ்ட் அப்படி திரும்புறாப்பலாம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு, அது ஒரு நிமிஷம்தான். அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரிஞ்சுது. அவரை பார்த்த உடனே செத்தவன் போல என்ன செஞ்சானா, விழுந்தான். அந்த வசந்த வாசி, பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே பின்னாக திரும்பி பார்த்தான். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது எப்படி இருந்தானா, செத்தவனை போல. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி நின்றுட்டு இருக்காரு, இப்படி நின்று இருக்கும் போது பின்னால் ஒரு சத்தம் கேட்குது, எக்கால சத்தம் கேட்குது. என்ன சத்தம், சொன்னது என்ன, யாரோ சொல்கிறாரே. அப்படி திரும்பி பார்த்தான், பார்த்த உடனே சத்தம் போல விழுந்துட்டான். ஆனால் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவ்வளோ வெளிப்பாடு. அவர் எப்படி இருந்தார், அவர் என்ன கையில் வச்சுருந்தார், ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் வச்சுட்ருக்காரு, அவர் தலைமுடி எப்படி இருக்குது, அவரோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, அவர் கால் எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குது, வாயிலிருந்து என்ன புறப்படுது, எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்துட்டு பொத்துன்னு விழுந்துட்டு. அதுதாங்க தேவனுடைய ஒரு சந்திப்பின் நேரம். அவர் சொல்கிறாரு, நான் திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்த்தாரா, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்து வீட்டில் இருந்தாலும் வேதத்தை எடுத்து வச்சு பாருங்க. அவருடைய அந்த ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இது தேவகுமாரன் என்று சொல்லப்படவில்லை, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரன்னா என்ன, உங்களுக்கு இதை புரியும்படியா ஒரு சின்ன காரியத்தை காட்டுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது எப்படி வந்தார் தெரியுமா, மனுஷ சாயலாக வந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் மனுஷகுமாரன் தான் சொன்னார். பூமியிலே மனுஷகுமாரன் வரும்பொழுது அப்படின்னா மறுபடியும் ஆண்டவர் வரும்போது மனுஷகுமாரனாக தான் வருவார். இப்போ உங்களுக்கு அது வெளிப்படுத்தி நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் வாமா, அந்த ஷாலோட கொண்டா, இதுதான் இயேசு கிறிஸ்து சரியா. ஆனால் அந்த பூமியில் வரும்போது இந்த ஒரு தோற்றத்தோடு அப்படியே வரல, இது தெய்வீகத்தன்மை, இட்ஸ் எ டிவினிட்டி. ஆனால் ஆண்டவர் எப்படி வந்தார் என்றால், ஒரு மாம்ச பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். பாவ மாம்சத்தின் சாயல், இப்போ எல்லாருக்கும் இந்த சாயல் தான் தெரியுது, ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெய்வத்தன்மை இருக்குது. இப்போ இந்த மாம்சத்தின் சாயலாகவே ஆண்டவர் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த உடனே இந்த மாம்ச சாயலை அப்படியே என்ன செய்யலை, மாம்ச சாயலை எனக்கு வேண்டாம்னு தூக்கி போடல, அந்த மாம்ச சாயலை அப்படியே தோளில் போட்டுக்கிட்டார். இப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காராம், மனுஷ சாயலும் இருக்குது, தெய்வ சாயலும் இருக்குது, டிவினிட்டியும் இருக்குது, ஹியூமனிட்டி இருக்குது. இப்ப புரியுதா, மனுஷ குமாரனுக்கு ஒப்பான சாயலை நான் கண்டேன் அப்படின்னா எப்படி பார்க்கறாரா, நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்.
எப்படி வெளிப்படுறார் தெரியுமா? ஒரு பிரதான ஆசாரனுடைய ஆடை அது. ஆனால் என்ன வித்தியாசம் இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரதான ஆசாரியன் அவன் வேலை செய்யும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவான்னா இடைக்கச்சை கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு பிரதான ஆசாரியர் வெளிப்படும் பொழுது இடைக்கச்சை அல்ல, மார்பில் பொற்சரியான கச்சை கட்டியிருக்கிறார். அது எதை காட்டுது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் அப்போ வந்து கச்சை கட்டி இருந்தார். அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. நம்மை ரட்சித்தார், நம்மளை மீட்டு கொண்டார், நீதிமானாய் மாற்றினார், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவையெல்லாம் அந்த பகையெல்லாம் மாற்றினார். அவருடைய வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ எப்படி யோவானுக்கு வெளிப்படுறார் என்றால் இடைக்கச்சை அல்ல, மார்பில் கச்சை. அப்படின்னா கேரிங், மார்பு அப்படின்னால அன்பு, அரவணைப்பு. இப்போ ஆண்டவர் எப்படின்னா சபை நடுவில் எப்படி உலாவுறார் தெரியுமா? அன்பாக நம்மளை கவனிக்கிறார். நீ எப்படி இருக்க, நீ என்ன நிலைமையில் இருக்க, நீ முந்தி எனக்காக என்ன ஓடி ஓடி செஞ்சது நல்லதுதான், ஆனால் உங்ககிட்ட ஆதி அன்பு இல்லையே. கேர் பண்ணுறாரு. அப்போ எப்படி கேர் பண்ணுறாருன்னா, எனக்கு அது ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மனுஷகுமார்னு கொப்பான சைலாம் அந்த ஹியூமனிட்டியும் இருக்குது, அந்த டிவினிட்டியும் இருக்குது, தெய்வத்தன்மையும் இருக்குது, மனுஷத்தன்மையும் இருக்குது. ஏனென்றா இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷ சாயலாய் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த மனுஷ சாயலில் அவர் விக்டோரியஸாக சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவருடைய சாட்சியை அவர் காத்து கொண்டார். அதை எதை காட்டுதுன்னா இப்போ மறுபடியும் இந்த நாட்களில் ஏன் சபை நடுவில் அப்படி உலாவுற என்றால் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நான் ஐ வாஸ் விக்டோரியஸ், ஐ வாஸ் சக்சஸ்ஃபுல் டு பேர் த விட்னஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சாட்சியை கை கொள்வதில் நான் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது போல உங்களாலும் இருக்க முடியும் என்ற சத்தியத்தை உணர்த்துவதற்காக தான் மனுஷகுமாரன் நிலையங்கி தரித்தவராய் அவர் உயிர்த்தெழுந்துட்டாரே. இனி அந்த சாயல் வேண்டாங்களே. என்னையும் உங்களையும் அவர் நினச்சி, நான் தெய்வனாக வந்தால் உங்களால் வெற்றி பெற முடியாது, நான் என்னால் ஐ எம் ஹோலி ஹோலி ஹோலி. ஆனால் நான் மாம்சத்தை அந்த மனுஷத்தன்மையில் வரும்பொழுது இந்த பாவ மாம்சத்தில் வாழ்ந்தாலும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து இந்த உலகத்தை நான் எப்படி ஜெயித்தேன், எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தேன், அதே போல நீங்களும் உங்களாலும் ஜெயிக்க முடியும் என்று வெளிப்படுத்துவதற்காக அப்போஸ்தலன் யோவானுக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு. இப்போ சொல்கிறார் எபேசில் 2 7 நட்சத்திரங்களை கையில் வைத்துக்கொண்டு 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவர சொல்லிட்டு இருக்காரு. எனக்காக நீ பட்ட பிரயாசத்தெல்லாம் பார்த்துருக்கேன், என்னெல்லாமோ செஞ்ச, ரொம்ப நல்லது தான்ப்பா, ஆனால் எனக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்குது. என்ன குறை தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டப்பா, அதுதான் என் குறை. பிரியமானவர்களே, சபை என்றால் ஒன்று தேவனுடைய சரீரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளோட நிறைவாகிய சரீரமாகிய சபை. அப்படி என்றால் சரீரம், இந்த சபை என்பது கட்டடம் அல்ல, சபை என்பது நாம தான், நாம தான் தேவனுக்கு சரீரம். ஒரு சரீரம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அவர் தலையாக தந்தளினார். சபைக்கு தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சபைக்கு வந்துட்டு போனோம்னா தலையோடு ஒட்டி கொள்ளணும். ஒரு சரீரம் அப்படின்னா அதுக்கு லைஃப் முக்கியம், விளங்குதா? ஒரு சரீரம் இருந்தாதான், அதுக்கு ஜீவன் இருந்தாதான் அதுக்கு தலையோடு ஒட்டிக்கொள்ள முடியும். இல்லாட்டா டெட் பாடி, அது பிணம். உயிர் இருந்தாதான் அது வந்து மனுஷன், இல்லைன்னா அது பாடியாக போயிடும். அதே நேரத்தில் சபையாகிய மனவாட்டி, ஒரு மனவாட்டி இந்த ஸ்தானத்தில் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷன் சரீரம் இருந்தால் அதுக்கு உயிர் தேவைப்படுதோ, ஒரு மனவாட்டி என்றால் அன்பு தேவைப்படுது. அதனால தான் ஆண்டர் என்ன சொல்கிறாரு, ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கு, நான் உனக்கு எவ்வளோ நேசிச்சேன் தெரியுமா? யோவான் 1 John 4 நினைக்கிறேன், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், நாம் அவர்கிட்ட அன்பு கூறல, அவர் தான் முதல்ல அன்பு கூர்ந்தார். 4:19 சொல்லப்பட்டிருக்கு, அவர் 1 John 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். முந்தி அப்படின்னா என்ன? நாம் அவரை நேசிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் நம்ம நேசிச்சிட்டாராம். இப்போ பாருங்கள், ஒரு மனவாளனா அவர் தன்னை நம்மளை எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? நாம் அவர் நேசிக்கிறதுக்கு முன்பாகவே மனவாட்டியாக நம்ம அவர் நேசிக்கிறார். அதை யோசிச்சு பாருங்கள். அந்த நேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? திருப்தியாக நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அந்த திருப்தியும் பிரியமும் நமக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் போகலை. அவரோட முழு அன்பும் முழு திருப்தியும் நம்ம மேலே மட்டும்தான். அந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் ஒரு கண் வச்சு பரவாயில்ல ஒன்றை மட்டும் நேசிக்க, அது மனுஷங்க. ஆனால் தேவன் மனவாட்டி, அவரோட மனவாட்டி மேலே வைத்திருக்க அன்பு எப்படி எப்படி தெரியுமா? அவர் மேலே ஜஸ்ட் சிங்கிள், அது மட்டுமல்ல அது கற்புள்ளது.
அது யாரும் பிரிக்கவே முடியாதது. இது ஃப்ரீங்க. இந்த அன்புக்கு மனவாட்டி எந்த வேலையும் செய்யல. ஆண்டவரே என்னை உங்க சமூகத்தை அர்ப்பணிக்கன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே அந்த மனவாண்ட அன்பு மனவாட்டிக்கு வந்துடும். இது சாவரின், இது தெய்வத்தன்மை உள்ளது, சுப்ரீம் பவர், இட்ஸ் அ சாவரின் காட். அவர் அவர் இறை அல்ல மேன்மையான தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மேல வச்சிருக்க அன்பு மேன்மையானது மட்டுமல்ல, அவரோட அன்பு அற்புதமான அன்பு, அது மாறாத அன்பு. ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங், நித்தியத்திலிருந்து நித்தியம் அவருடைய அன்பு மாறாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பு என்ன, நம்மளை பார்த்து, நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்முடைய சறுக்கு விடுதலை பார்த்து, சோதனையை பார்த்து பரிதபிக்கிறவர், தள்ளிவிடலை, பரிதபிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து பராமரித்து போஷிக்கிறவர். நம்மை போஷிக்கிறது மட்டுமில்லை, நம்ம செரிஷ் பண்ணுறார். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒன்று எடுத்தா ஐ செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படிமா. ஒருத்தவங்க ஒன்று கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எப்போதுமே என் மனசில் வச்சு நினச்சிருப்பேன், நினச்சிக்கிட்டே இருப்பேன், இட்ஸ் வெரி ப்ரிஷியஸ். அது மாதிரி ஆண்டவர் ஹி செரிஷஸ் அஸ், நம்மளை நினச்சி பார்க்கும்போது என் மனவாட்டி, என் மனவாட்டி, அவர் அப்படி செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லா அன்பையுமே அவரோட அளவுக்கு அதிகமான ஆச்சரியப்படுத்தக்க அமேசிங் லவ், அந்த ஒரு மணவாளன் மணவாட்டியாகிய நம்ம மேலே வச்சிருக்க அன்பு. நாம் எப்படி தெரியுமா, அக்கிரமத்தில் பாவத்தில் செத்து கிடந்தோம், அநேக குற்றங்கள், கில்ட்டி கான்ஷியஸ், தெரிஞ்சு தெரியாமல் செய்த குற்றங்கள், அருவறுப்பான நாற்றமான வாழ்க்கை, எத்தனை எல்லாமே மூழ்கிப்போன ஒரு நிலைமை, குப்பமேட்டில் கிடக்கிற ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்த ஒரு பயங்கரமான, ஒரு அருவறுக்கப்படத்தக்க வாழ்க்கை, நேசிக்கப்படத்தக்க வாழ்க்கையில் அப்படி இருந்த நம்மை, நீங்கள் நல்ல கவனிங்க சபை இன்னைக்கு, அப்படி இருந்த நம்மை தூக்கி எடுத்து ஒரு உறவுக்குள் கொண்டு வருகிறாரே, அதுதாங்க அமேசிங் லவ், அன்ஃபெயிலிங் லவ். நீ மோசம் அப்படின்ல, உலகத்தில் ஒரு மணவாட்டியை பார்க்கணும்னா ஒரு பொண்ணு எப்படி இருக்கா, கருப்பாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, குண்டாக இருக்கா, வெள்ளியாக இருக்கா, முடி நீளமாக இருக்கா, என்னெல்லாமோ பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்தது எப்படி தெரியுமா, அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டோம், எல்லாத்தையும் இழந்து அக்கிரமத்தில் மறிச்சு கிடந்தோம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை அன்பு கூர்ந்து தூக்கி எடுத்து சாதாரண ஒரு நபராக வைக்க விரும்பலை, அவருக்கு மணவாட்டியாய் அப்படின்னா அப்படி கொண்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு விடுறாரு. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் தெய்வத்தன்மை உள்ளவர், அவர் தெய்வத்தின் தற்சொரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசமானவர், எல்லாவற்றையும் வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குபவர், அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் நிரம்பி இருக்குது, குறைவில்லாதவர், பழுதில்லாதவர், பூரண அழகுள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு மணவாளன் நம்மளை மணவாட்டியா குப்பையில் கிடந்த நம்ம தூக்கி எடுத்து அந்த அன்புக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆண்டு எது பக்கம் என்ன தெரியுமா, உன்னை இவ்வளோ உனக்கு நான் செஞ்சேன், நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என் அன்புல நிலைச்சிரு. ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு, எவ்வளவோ மோசமான நிலைமை கொண்டு வந்துட்டேன், ஆனால் எனக்காக நீ ஓடி 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 செய்கிற, வெரி குட். ஆனால் நான் சபை நடுவில் மார்க்கச்சை பொற்கச்சை அறிந்தவராய் நான் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கேன், எப்படி தெரியுமா, என் பிள்ளை எப்படி இருக்கா, என்னை நேசிக்கிறானா, என்னை நேசிக்கிறாளா, எத்தனை சாக்கு போக்கு, ஜெபிக்கணும்னா ஒரு சாக்கு போக்கு, ஊழியன் செய்யணும்னா சாக்கு போக்கு, பைபிள் வாசிக்கணும்னா சாக்கு போக்கு, உபவாசம் பண்ணுனா சாக்கு போக்கு, எதை எடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி அன்பை இழந்துட்டியே. ஆண்டவர் பார்க்குறார், எதற்காக அப்படி வராருனா, அவருடைய அந்த பொற்கச்சை எதை காட்டுதுன்னா அவருடைய தெய்வத்தினுடைய தெய்வ பலன், அவருடைய டிவைன் பவர், அவருடைய தெய்வத்தினுடைய அந்த வல்லமையை காட்டுது. நம்ம நடுவில் உலாவுகிறார், அவர் எப்படி பார்க்குறன்னா கரிசனை உள்ளவராய், அதே நேரத்தில் உன் பலவீனத்தை உனக்கு உதவி செய்ய முடியாய். அப்படிப்பட்ட அன்பை நீ மறந்துட்டியே. பொதுவாகவே கல்யாணம் அப்படின்னு நிச்சயிச்சிட்டா, நிச்சயிக்கப்பட்ட ரெண்டு பேர், நிறைய பேர் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும், நிச்சயிக்கப்பட்ட சமயத்தில் எப்படி இருந்துச்சு அன்பு, என்ன செய்யும், பொங்கி பொங்கி வரும், எந்த நிலைமையில் இருந்தாலும் நினைவெல்லாம் அந்த பர்சனையே சுற்றி சுற்றி வரும். நம்ம தூங்க போனாலும் அவர் தூங்கிட்டாரா, அவர் தூங்கிட்டாளா, அது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பேசிட்டு இருங்க, தும்மல் தும்மிட்டா, ஏ என்ன ஆச்சு, ஒன்று கோல்டு பிடிச்சிச்சா, கவலைப்படாத, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, ஒரு தும்மலுக்கு அப்படி பதறும்.
இன்னைக்கு ஜோரமா உடனே ஐயோ ஜோரம் வந்துருச்சா மாத்திரை சாப்பிட்டியா ஒரு நாள் ஃபோனில் அடிக்கடி ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது ஜுரம் சரியாயிடுச்சா என் மனசு கஷ்டமாக இருக்குது உனக்கு ஜுரம் வந்துடுச்சே உங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சே ஐயோ பயங்கர நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பை கொட்டி கொட்டி அள்ளி அள்ளி வழங்குவோம் அதுக்கு கரையே இல்லாத அன்பு ஆரம்பத்தில் அந்த பேரை கேட்டாலே ஒரு சந்தோஷம் நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எப்படியாவது அந்த நபருடைய பேரை சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் அந்த பேரை நினச்சாலே ஒரு சந்தோஷம் அந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகிட்ட பாருங்கள் நம்ம ஏதாவது பேசினா கூட எங்கேயாவது யோசனை இருக்கும் என்ன சொன்னீங்க ஏன்னா யோசனையெல்லாம் அங்கே சுற்றி சுற்றி மணவாளனையும் அவர் மணவாட்டியும் நினச்சிருக்கும் அதுதான் அன்புங்க அதுதான் அன்பு அந்த அன்பு அவ்வளோ ஒரு அன்பு அப்படியே இந்த நேசத்தால் ஒரு சோகம் எங்கேயாவது அந்த இந்த நம்ப இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க மாப்பிள்ள ஒரு இடத்துல இருக்கும் பொண்ணு ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் மாப்பிள்ளைய பொண்ணு ஏதாவது அவங்க இடத்த விட்டு ஊருக்கு போயிட்டா ஐயோ எப்போ வருவாளோ அது இருக்க இடம் எங்கேயோ இருக்குது ஐயோ எப்போ வருவே தெரியல நேசத்தால் சோகம் பார்க்கணும் பேசணும் அப்படி என்னெல்லாம் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சாப்பிட்டா கூட எது அவருக்கு பிடிக்கும் எது அவளுக்கு பிடிக்கும் என்னெல்லாமோ கற்பனை உலகத்தில் அப்படியே அன்புலே மிதந்து கொண்டிருக்கும் அந்த அன்பு அதுதான் ஆதி அன்பு அந்த உலகத்தில் நீங்கள் கல்யாணத்தினால இருந்த அன்பையும் இப்போ இருக்கிறதையும் யோசிச்சு பாருங்கள் அன்பு இருக்குது ஆனால் இப்போ கூட எனக்கு மனசு எனக்கு வந்து ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் உடம்பு வலிச்சிருக்காது அப்படின்னு போயிடுறீங்களே எனக்கு என்னன்னே தெரில இன்னைக்கு ஆஃபீஸ் போதே பிடிக்கல அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னால் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க போங்க அப்படின்னு கடினமாக அனுப்பி விடுறீங்களே முந்தியெல்லாம் அப்படியா என்ன செய்துப்பா உங்களுக்கு கவலைப்படாதீங்க என்னெல்லாம் அன்பை கொட்டினோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அன்பு இருக்குது ஆனால் ஆதி அன்பு நம்மகிட்ட இல்லை ஆனால் ஆர்டர் என்கிட்டே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது ஆதி அன்பு ஏன் தெரியுமா அவர் நம் நேச மனவாளர் நம்ம அவ்வளோ தூரம் நேசிக்கிறாருங்க ஆதி அன்பு அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அப்படியே ஒரு பரபரப்பு சபையில் நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் அட்டன் பண்ணுவோம் யார்கிட்டையும் ஏதாவது தப்பாக பேசிட்டா மனசாட்சி வாதிக்கும் அம்மா அப்பாட்ட எழுத்து பேசிட்டா கண்ணீர் விட்டு அழுவோம் உடனே ஆண்ட சொல்லி போய் மன்னிப்பு கேளும்பாரு மன்னிப்பு கேட்போம் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் பைபிளை வாசிக்கணும் அதோடு பேசணும் ஆண்டரை பேச சந்தோஷம் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் யாரை பற்றி ஆண்டரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த அனுபவத்தை அவர் பேரை சொன்னாலே ஒரு சந்தோஷம் அதிகாலையில் எழுந்தால் அவரை தான் தேட ஓடும் அப்படியெல்லாம் எல்லா மீட்டிங்கில் அட்டன் பண்ண உபவாசிப்போம் எல்லாமே செஞ்சோமே இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது மனம் திரும்ப பேதுரு வந்து அபிஷேகம் பெற்ற உடனே அவன் ஜனங்கள் மத்தியில் பேசுகிறாரு அவர் தான் உண்மையான நசரேனா இயேசு நீங்கள் அவரை கொலை செஞ்சீங்க தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார் என்ற உடனே அந்த ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் ஐயோ நாங்கள் என்ன செய்யணும் ஆமாம் உண்மையிலே நாங்கள் தான் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று அவரை அரைஞ்சு அவரை கொன்னுட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சாதாரணமாக கேட்கல இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் ஆரம்ப நாட்களில் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்போம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு இப்படிலாம் பண்ணிட்டேனே இப்படிலாம் பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிருங்க எவ்வளோ பண்ணும்ல ஆனால் இப்போ அந்த பதபதப்பே இல்லை பரவாயில்ல அதனால் என்ன ஆ பேதுரு சொல்கிறான் என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை மனம் திரும்பு பாவ மன்னிப்புங்கன்னு ஞானஸ்தானம் பெறு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள் ஞானஸ்தானம் நான் லுத்திரன்ல இருந்தேன் நான் சிஎஸ்லேருந்தேன் எடுத்துட்டேன் இல்லை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடு பாவ மன்னிப்புக்கென்று எடு பாவம் செஞ்சுக்கிட்டே ஒரு ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் அது சரியல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லை நான் அப்படி இல்லை நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டேன் எங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்டேன் இந்த பாரம்பரியத்தை சொல்லி வாழ்வதற்காக கர்த்தர் இந்த உலகத்தை தன் ஜீவனை கொடுக்கவில்லை பிரியமானவர்களே அமெரிக்காவுக்கு தேசத்துக்கு போனால் அந்த தேசத்துக்கு ஏற்றாப்ப நம்ம மாறிக்கொள்கிறோம் யூரோப் தேசத்துக்கு போனால் அதற்கு ஏற்றாப்ப மாறிக்கொள்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வழியில் மட்டும் அப்படியே இருக்கணும் இது சரியான காரியம் இல்லை மனம் திரும்பு சபையில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ மனம் திரும்பணும் நீ ஜெயம் கொள்கிறனாய் மாறணும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச நமக்கு கான்ஷியஸாக தெரிஞ்ச பாவம் ஒரு 10% தான் நம்ம குறித்து நமக்கு தெரியும் 90% நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது உதாரணமாக ஒரு கிளாஸில் வந்து தண்ணி இருக்கு ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நான் போட்டோம்னா அதில் வந்து 1/4 பாவம் கீழே போயிடும் கொஞ்சோண்டு தான் கியூப் மேலே தெரியும் அப்புறம் அந்த அதை எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும் கட் பண்ண கீழே அமர்ந்துருக்குது மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் 90% உள்ள மறைஞ்சிருக்கு 10% நம்ம செய்கிற பாவங்களாக நம்ம அறிக்கை பண்ணுறோம்
ஆனா அந்த 90 சதவீதமே எப்படி வெளியே போகும்னா அவர் ஒளியில் இருக்குது போல நாமும் ஒளியிலே நடக்க கடவோம். அவர் இப்ப நான் இருக்கேன், எனக்குள்ள இருள் இருக்குது, ஆனா என்ன ஒருத்தர் கைப்பிடிச்சிட்டாரு, அவருக்குள்ள எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரை நான் கைப்பிடிச்சு அவரோடு நடக்க நடக்க, அந்த வேதத்தை வாசிக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க, எனக்குள்ள அடித்தளத்தில் இருந்த எல்லா பாவங்களும் ஒன்னொன்னா வெளியே கொண்டு வந்து காட்டுவார், உணர வைப்பார். அன்னைக்கு நீ அப்படி அவங்கள மரியாதை குறைவா பேசிட்டல, அது தப்பு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. என்ன சின்ன மன்னிப்பு கேள், பொய்க்கணக்கு எழுதுனே தப்பு. அன்னைக்கு வந்து மனம் அவங்கள வந்து சும்மா ஜோக்குக்கு தான் சொல்லி எவ்வளோ கிண்டல் அடிச்சின்னு மற்றவங்க முன்னால் அவமானப்படுத்தின, மன்னிப்புக்கே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உன் இருதயத்தை எவ்வளோ கசப்பை வச்சுட்டு தேனொழுக நீ பேசுற, ஆண்டோட மன்னிப்பு கேள், ஒன்னொன்னா உணர்த்தி காட்டுவார். அன்கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசுவை பிரதிபலிக்காத ஒரு வாழ்க்கை பாவம். விக்ரம் அவங்கெல்லாம் ஆண்டவரே விக்கிற ஆராதனையெல்லாம் விலக, எத்தனை காரியங்கள் இருதயத்தில் விக்கிற, பொருளாசை என்னும் விக்கிரகம், சுயம் என்னும் விக்கிரகம், தற்புகழ்ச்சி, பெருமை என்னும் விக்கிரகம், தன் குடும்ப பெருமை, படிப்பில் பெருமை, அழகில் பெருமை, எல்லாத்த குறித்தும் விக்கிரமானக்கு நமக்கு இருக்குது. அதனால தான் பாருங்கள், சிலருக்கு வேலை தான் விக்கிரகம், சிலருக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுதான் விக்கிரகம். சும்மா போனால் போதும் சபைக்கு வந்துட்டு போகிறோம், ரட்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் பந்தியெல்லாம் எடுத்தாலும் கூட இன்னைக்கு விக்கிரகம், எத்தனை விக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது பிரியமானவர்களே. ஆவியானவர் இது வருகிற கடைசி நாட்களாக இருக்கு அப்படின்னால சபைக்கு எச்சரிக்கிறார், மனம் திரும்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பில் மறுபடியும் கடந்து வா. தேவையில்லாமல் நேரத்தை உட்காந்து புரோனோகிராஃபி பார்க்கறது, செல்போனில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நேரத்தை செலவழிச்சிட்டு டைம் இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க, கணவன் மனைவிக்கு விரோதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை இல்லாத அனுபவங்கள், மனைவிக்கு பிடிக்காத சில சகோதரிகளுடைய செல் நம்பரை ஃபோனில் வச்சுட்டு பேசுறது, கணவனுக்கு பிடிக்காத சில சகோதரிகளுடைய நம்பரை வச்சு ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களுக்கெல்லாம் சபை விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் கொரிந்து சபைக்கு சொல்கிறாரு, வேசித்தனம் உங்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரசித்தமாக இருக்கிறதே கொரிந்து சபை. அப்படி என்றால் சபையில் ஆவியானவர் இந்த நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது மனவாட்டியாகிய சபையாக கத்தை தெரிஞ்சிருக்கார், மனம் திரும்பு. கடந்த நாட்களில் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம், அங்கே பாருங்கள் இப்படி இருந்தோம், ஒரு நாள் அப்படி இருந்தோம், இப்போ என்னாச்சுது, இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன், உலகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், ஏசு என் வாழ்க்கையில் வந்தார், அப்படியே 100% நான் திரும்பிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும், ஆண்டுக்குள்ள முன்னால் போயிட்டே தான் இருக்கேன், நல்லதாக இருந்துச்சுது, ஆனால் கொஞ்ச நாளில் சோர்ந்து போச்சு, ரொம்ப போர் அடிக்குது, பல பல சாக்கு போக்கு, எவ்வளோ வேலை இருக்குது, அடுத்த நாள் வாசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படியே சொல்லி 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக திரும்பி 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 அப்படியே முழு உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனால் மனசில் என்ன தெரியுமா இருக்குது, பரவாயில்ல சண்டே சர்வீஸ் போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டார் என் ஆண்டவர், நான் சபையில் ஒரு மெம்பராக இருக்கிறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், பிரயோஜனம் இல்லைங்க, மனம் திரும்புங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதை தான் நீங்கள் சோதித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய அவன் நேசிக்கிற நேசம் எனக்கு மறுபடியும் வரணும். ஒரு ஒரு பிரசங்கத்தில் நான் கேட்டேன், சபை என்பது ஒரு மணவாட்டி, மணவாளனா இயேசு கிறிஸ்து ஒரு மணவாட்டி என்ன பண்ணுறாரான், ஒரு மணவாளன் அந்த மணவாட்டியை அவங்களுக்குள்ள நிச்சயிச்சாச்சு, வெட்டிங் ரிங்கெல்லாம் போட்டாச்சு. அப்போ அந்த மணவாட்டியை சொல்கிறாங்க, பாரு நான் எவ்வளோ பெரிய தெரியுமா, இன்றைக்கி எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது தெரியுமா, அவ்வளோத்தும் உனக்கு தான் சொந்தம், நான் வந்து ஐஸ்வர்ய சம்பனர், நான் பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவேனும் இருளாதவர், நான் வந்து பயங்கரமான பராக்கிரமசாலி, என்ன அல்லாமல் அந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உருவாக்குனவர், சகல அதிகாரம் உடையவர், நான் சொன்னால் இருக்கும் கட்டளிட்டா எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்டவர் நான், உன்னை எனக்கு மனவாட்டியாக நினச்சிக்கிட்டேன், என்னை முழு அன்போடு நான் நேசிக்கிறேன், இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, நீ இரு, நான் கொஞ்ச காலம் போயிட்டு நான் மறுபடியும் திருப்பி வரும் வரையில் எனக்கு நீ உண்மையாயிரு அப்படி என்று அந்த மனவாட்டியை சொல்லிட்டு மனவாளன் வெளியே போயிட்டார். மனவாட்டி அந்த மோதிரத்தை பார்க்கும்போதுலாம், என் மணவாளன் அவர் அழகுள்ளவர், பூர்ண அழகுள்ளவர், அவர் நல்லவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரராமே, என் வாழ்க்கையில் அப்போ நீ எல்லாத்துலேயுமே ஒரு ஜெயஜீவியம் சந்தோஷமாக இருக்கா. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் நடந்து போகும்போது ரெண்டு தண்டவாளம் இருக்கிற மாதிரி இவன் ஒரு ட்ராக்கில் நடந்து போயிட்டுருக்கா, இன்னொரு ட்ராக்கில் உலகம், அது இன்னொரு அழகான வாலிபன் வந்துட்டுருக்கிறான்.
இவ அப்படியே தன் மனவாள் நினைச்சிட்டே போகும்போது அந்த வாலிபன் இவ மேல கண்ணு எப்படியா இவ திருப்பணும் சொல்லிட்டு இங்க பாரு கொஞ்சம் பாரு உன் மனவாள் தான் நீ நியமிக்கப்பட்டவ தான் பரவாயில்ல ஆனாலும் கொஞ்சம் தான் திரும்பி பாறேன் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த பாரு அவர் போறேன் வரேன்னு சொன்னவர் இன்னும் வரல இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி இருக்கு கொஞ்சம் திருப்பி பாறேன் இல்ல நான் பார்க்க மாட்டேன் என்னை அழைத்த என்னை நிச்சயித்திருக்கிறார் இந்த திருமணத்தை அதுபோது எனக்கு திருமணம் நடக்கும் இது எனக்கு போட்ட முத்திரை என் ஏசி எனக்கு போதும் என் ஏசி எனக்கு போதும் போய்கிட்டே இருக்கு அவனும் ஒடாம தொடர்ந்து வந்துட்டு இருக்கான் கொஞ்ச நாள் ஆன உடனே ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு சரி பரவாயில்ல என்னதான் அந்த உலகத்துல இருந்தா பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் அப்படி திரும்பி கொஞ்சம் அப்படி திரும்பி திரும்ப திரும்ப நாளடைவில் கம்ப்ளீட்டா நாயகரை மறந்து இன்னொரு உலகத்தின் அதிபதியோடு கைகோத்து கொண்டு அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் பாடம் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே இப்போ எப்படி தெரியுமா உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே இந்த அனுபவத்தில் தான் அந்த சபை கடந்து செல்கிறது வேதனையோடு சொல்கிறார் ஆவியானவர் அங்கலாய்க்கிறார் ஏன் அப்படின்னா சபையில் ஜனங்களுக்கு அந்த குறித்த நேரத்தில் வர முடியல சபை நடுவில் ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்தவராய் ஏழு நட்சத்திரங்களை வைத்து கொண்டு உலாவுகிறார் கர்த்தர் 6:30 அல்லது 8:00-9:00 சர்வீஸ் ஆரம்பிக்கணும்னு ஆண்டர் உலாவுறார் அது எத்தனை பேருக்கு இன்றைக்கி அதன் மதிப்பு கொடுக்குறீங்க எத்தனை பேர் அசட்டை பண்ணுறீங்க 6:30 சர்வீஸ்னால் 8:45-8:00 வரீங்களே ஆனால் ஒருவர் உலாவிக்கொண்டிருக்காரே அவருடைய பிரசனத்தை அசட்டை பண்ணது தான் பின்மாற்றம் ஆதி இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு நினைத்து மனம் திரும்பு அப்படியே வந்தாலும் ஆழத்தில் பைபிளை கொண்டு வர முடியாது பைபிளை கொண்டு வந்தான் திருப்பி கூட பார்க்கறது கிடையாது அப்படியே உட்காந்துட்டு செல்ஃபோனில் உட்காந்து மெசேஜ் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்குது எவ்வளோ தூரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒரு பெரிய மகா பெரியவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் உருவாக்குன எல்ஷடாய் அவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை அவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவர் அவர் சபை நடுவில் உலாவும் போது அந்த பிரசனத்தை அசட்டை பண்ணிக்கிட்டு உட்காந்து செல்போன்ல மெசேஜ் கொடுக்குது அங்கே தேவையில்லாத காரியங்களை பேசுறது என்னென்ன காரியங்கள் அசட்டையா இருக்குது சொல்றக்கா அதை கேட்கறது கிடையாது முன்னால வாங்கினா பின்னால போய் உட்காருது எதுலையுமே கோஆப்ரேட் பண்ணாம இருக்குது காரணம் என்ன தெரியுமா பெரியமானவர்களே அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீங்க மனம் திரும்புங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்க வாழ்க்கையில இல்ல அந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா நேசம் நேரத்தை கேட்கும் பாசம் பழக துடிக்கும் ஆண்டு மேலே ஒரு ஆள் மேலே நேசம் இருந்துச்சுன்னா ஐயோ நேரத்தை செலவிடணும்னு அப்படி ஏங்கும் பாசம் இருந்தால் பழக துடிக்கும் இன்னும் பேசணும் இன்னும் பேசணும் ஃபோனில் பேசிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின் அந்த அளவுக்கு அந்த நேசத்துக்குள்ளே கடந்து வரணும் பிரியமானவர்களே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பு எத்தனை காரியங்கள் மனம் திரும்பணும் கேளு ஆண்டவர் ஆண்டவரே 6 நாட்கள் நான் எத்தனையோ காரியங்களை நான் அர்ப்பணித்தேன் நான் எவ்வளவோ தீர்மானம் பண்ணேன் எல்லாமே இன்னைக்கு பின்னால் போயிடுச்சு எத்தனையோ காரியங்கள் உனக்கு உண்மையாக இருப்பேனே நான் உண்மையாக இல்லை ஆண்டவரே கேர்சல் நடத்தணும் லீடர்ஸ்னா வர இஷ்டம் இல்லை ஊழியம் செய்ய இஷ்டம் இல்லை தன்னால் ஏன் இதை செய்ய கத்தவங்களுக்கு உதவி செய்வாராக உலகத்துக்காக ஓடி ஓடி போனோம் இன்றைக்கி எங்கேயும் போக முடியாமல் சபைக்கும் வர முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கியாச்சு இது எப்படி வந்துச்சுது எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி மூலமாக உலகமே இன்னைக்கு கொத்து கொத்தா ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் கிருமி உலகத்தையே இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அடைக்க வச்சிருச்சு இதெல்லாம் சாதாரணமாக வந்து நினைக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு தருணத்தை கொடுக்குறார் இந்த தருணத்தை நீங்கள் வீணாக்காதீங்க கர்த்தர் கொடுக்குற தருணத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க மனம் கசந்து அழுவோமா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே இளையகுமாரன் பன்றியை மேய்ச்சான் அவன் பன்றி மேய்க்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல அவன் தகப்பனுடைய சுதந்திர வீதத்தை அனுபவிப்பதற்காக அவனுக்குள்ள சுதந்திர வீதம் உண்டு அதெல்லாம் விட்டுட்டு உலகத்தில் போனான் பணமெல்லாம் செலவழிஞ்சிச்சு கடைசியில் பன்றி யாருமே பன்றி நம்ம ஏதாவது பன்றி பக்கத்தில் போக கூட நமக்கு அருவறுப்பாக இருக்கும் செல்வ செழிப்பில் வாழ்ந்த செல்வகுமாரன் அவன் தன் பாவத்து நிமித்தம் அந்த பன்றி தின்ற தவிட்டுனால தன்னை பசி ஆற்றிக்கொள்ள மனதாக இருந்தான் அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிலைமையில் புத்தி தெளிந்தது தகப்பன் வீட்டை குறித்து நினச்சான் அப்போ தான் நினச்சான் ஏ அப்பா
எங்கள் அப்பா வீட்டில் இந்த வேலைக்காரங்களாம் பூர்த்தியாக சாப்பிட்றாங்களே, நான் இங்கே வந்து இப்படி பாடுபடணுமா, எதுக்கு இந்த தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவன் என்ன செய்வான், ஒரு தீர்மானம் பண்ணுறான், நான் எழுந்து இன்னைக்கு எந்த இடத்துல நீ விழுந்து கிடக்கிறாயோ ஆவியான சொல்ல நீ எழும்பு, நீ இருக்கிற இடம் பன்றி கூட்டம், சும்மா அங்கங்கே ஓடி 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 தேவையில்லாதக்கெல்லாம் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கே, பன்றி கூட்டத்தில் இருக்காதே என்று ஆவியான சபைகளுக்கு சொல்கிறார். நீ இருக்கிற இடத்த விட்டு எழும்பு, எதுக்கு எடுத்தாலும் சாக்கு போக்கு. சிலருக்கு ஏன் ஜபிக்கல, எனக்கு அந்த வேலை இருக்கு, ஏன் சர்ச்சைக்கு வரல, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அங்கே வேலை, இந்த வேலை, இந்த வேலை. பன்றி கூட்டத்துக்குள் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை பிரியமானவர்களே. உலகத்தில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எப்படினாலும் செலவழிக்கலாம், ஆனால் அறிந்த நாம், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், கழுவப்பட்ட நாம், ஆவின் அபிஷேகத்தை பெற்று நாம், நமக்குள்ள சாதாரண மனுஷ ஜீவன் மட்டுமல்ல தேவாதி தேவனுடைய உன்னத தேவனுடைய ஜீவனே நமக்குள்ள இருக்குதுங்க. அதற்கு பாத்திராய் நடக்கணும். எங்க அப்பாவோட உயிரே எனக்குள்ள இருக்குன்னா எங்க அப்பா ராஜா, நான் அவருக்கு ஏத்தபடி ராஜா வீட்டு பிள்ளையா நான் நடக்கணும். ஆனா ராஜா வீட்டு பிள்ளையா நடக்காம ஒரு பிச்சைக்காரன போல இருக்கிற காரணம் நம்ம செஞ்ச தப்பு தான். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் தருணத்தை கொடுக்கற மனம் திரும்பு, மனம் திரும்பு, ஏன்னா இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து யோசிச்சு பாருங்க. அந்த பின்மாற்றம் உடனடியாக வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பின்மாற்றம் திடீர்னு பார்க்கும்போது தான் எப்படி தான் சில அழுவாங்க என்கிட்ட, எப்படி தான் நான் இப்படி தப்பு பண்ணே தெரில, நான் நினைக்கவே இல்லை, நான் எப்படிலாமோ நினச்சிருந்தேன், ஆண்டருக்காக என்னெல்லாமோ செய்ய நினச்சேன், ஆனால் இப்படி போயிட்டேனே அப்படின்னு அழுவாங்க. காரணம் என்னென்னா ஆண்டரோடு நேரத்தை செலவழிக்கலை. ஆண்டரோடு நேரத்தை செலவழித்தா வாழ்க்கையே வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த வேத வசனத்தை தியானிக்கணும். அந்த ஏன்னா ஆண்டர் சொல்கிறப்பாங்க, சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை இது, நிறைவான சரீரமாகிய சபை இந்த, சபை மனவாட்டியாகிய சபை இந்த, சபையோடு வாழ்க்கையை இணைத்து கொண்டா தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யார் யார் சபையோடு இணைத்து சபையில் அவருடைய சரீரமாய் ஒன்றாக இணைந்து அவருக்காக தங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறாங்களோ அவர்கள் கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்கவுங்க இஷ்டப்படி போயிட்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, உங்களுடைய நாமத்தினால அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே, நான் ஆண்டவர் சொல்ற அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்களா, அவங்கள அறியன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆதி அன்பை, ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:10 வாசியமா, 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க என்ன சொல்றனா, நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அவர்களை நிலைச்சிருக்கிறேன், அதே போல நீங்களும் என் கற்பனை கை கொண்டால் என்னை நிலைத்திருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கை கொள்ளணும், பிதாவின் கற்பனை கை கொள்ள, அதுக்காக தான் ஆண்டவர் சபை நடுவிலே உலாவுகிறார். நீங்க ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், சபை நடுவில் உலாவுகிறார் அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு போனால் ஒன்றும் இல்லை, உங்கள் ஆவியில் நீங்கள் உணரணும். நான் சபைக்கு இன்னைக்கு போகிறேன்னா ஒரு ஒரு உற்சாகம் வரணும், அப்பா சபை நடுவில் உலாவுகிற கர்த்தர், அவர் ஆண்டவரை ஆவியில் நான் தரிசிக்கணும். மோசே கேட்டான்ல, உங்களுடைய முகத்தை காட்டுங்கப்பா, உங்கள் முகத்தை பார்த்தாலே போதும், உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே நான் ஆராதனை வேளையில் உம்மை நான் தரிசிக்கணும், ஏன்னா நீங்கள் உலாவிட்டுருக்கிறீங்க, நீங்கள் வாக்கு சொன்னதில் நீ வார்த்தையில் உண்மை உள்ளவர், நீங்கள் ஒரு நாளும் பொய் சொல்கிற தேவன் அல்ல, சபை நடுவில் உலாவுன்னா உலாவி கொண்டிருக்கிறவர், அதை நான் அறியும்படியா எனக்கு ஆவியில் மனக்கண்கள் திறக்கப்படட்டு. ஆண்டவரே சும்மா வந்த அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக நான் சபைக்கு வரல, எனக்காக என்னை கரிசனை பண்ணி என்னை மாற்றும்படியாய், பின்மாற்றத்திலிருந்து மாற்றும்படியாய், எனக்கு எல்லா ஆலோசனை அருளும்படியாய், அன்போடு என்னை கரிசனையோடு அந்த பொறுப்பா கச்சையை மார்பில் தரித்து கொண்டு என்னை பலப்படுத்த முடியாய் ஒருவர் சபையில் உலாவிக் கொண்டிருக்காருங்க. அவரை நாம் பார்க்கணும் ஆண்டவரே, அவரை நாம் தரிசிக்கணும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் சபைக்குள்ள வைக்கும் போதே ஆவியை நிரப்புவார், ஆவியை அப்படி அபிஷேகத்தை நிரப்புவார், ஆராதனை நேரத்தில் நம்மோடு பேசுவார், அவரை அனுபவிக்க முடியும், செய்தி வேளையில் உணர்த்துவார். சொல்லப்போனால் அவருடைய பிரசன்னத்தை இருப்பது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷமான ஒரு பாக்கியம். ஒன்று தெரியுமா, சபை நடுவில் இங்கே உலாவுறா, இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் சீன். நீங்கள் கவனித்து பாருங்கள், இயேசு உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தாலும் அந்த மனுஷ தன்மையை மனுஷ சாயலை அணிந்து கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டார்.
பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணானா பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கா. எபிரேயர் 7:25 அங்க உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்ய, நமக்காகனா சபைக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க, நமக்காக அங்க ஒரு பிரதான ஆசாரியர் சபைக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்க சும்மா கேட்டுட்டு போனா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆனா ஆவியில் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க உணரும் பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு அவர் என்ன செய்யணும்னா ஒரு சந்தோஷம், ஒரு பயபக்தி, ஒரு நடுக்கம் வரும். எனக்காகவா பரலோகத்தில் பேசிட்டு இருக்கிறீரா, எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே, அங்கே மட்டும் இல்லைப்பா, உனக்காக அங்கே மட்டும் இல்லைம்மா, நான் சபை நடுவிலும் உலாவிக் கொண்டிருக்கேன். அங்கு ஒரு பிரதான ஆசாரியர் அங்கு எனக்காக உட்காந்து பரிந்து பேசி கொண்டிருக்கார். சபையில் வந்தாலும் அவருடைய சரீரமாகிய சபையில் நிலையங்கி தரித்தவராய் பொற்கச்சையை மார்பில் அணிந்து கொண்டு சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கார். அங்கேயும் எனக்காக விண்ணப்பம், இங்கே வந்தால் என்னை கருதுகிறார், என்னை அன்பாக பார்க்குறாரு. என்ன நிலைமையில் இருக்கிற நீ எல்லாம் செய்கிற நல்லது தான், ஆனால் எம்மா உங்கள்கிட்ட ஆதி அன்பு இல்லையே எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனவாட்டி ஸ்தானத்தில் அன்பு இருந்தாதான் மனவாளனை அறிந்து கொள்ள முடியும். மனவாட்டிக்கு அன்பு இல்லைன்னா மனவாளனோடு வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீ வந்து ஆதியில் கொண்டு அன்பை விட்டுட்ட, ஆனால் நான் கொண்ட நேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், இட்டர்னல் டு இட்டர்னல், நித்தியமானது. நீ ஒன்ன நான் நினைக்கும் போதே உருவாக்கும் போதே உன்னை அப்படி அன்பு கூர்ந்தேன். ஆண்டவர் எப்படி தெரியுமா அன்பு கூர்ந்தாரு? நம்ம பிள்ளையா பார்க்கிறாரு, பிள்ளையா பார்த்து நீ சுதந்திர வீதம் ஆகணும், அப்படின்னா என் சொத்துக்கெல்லாம் நீ அதிபதி ஆகணும், அப்படி ஒரு அன்பு. இன்னொன்னு பார்த்தா மனவாட்டி, ஒரு மனவாளனுக்கும் மனவாட்டிக்கு இருக்க நெருக்கம் போல உறவு உலகத்தில் எந்த உறவுமே கிடையாது, அதுதான் அந்த சுப்ரீம் ரிலேஷன்ஷிப். ஆண்டு என்ன சொல்லானா, உன்னை என் பிள்ளை மட்டும் நான் பார்க்குறேன், என் நண்பனா மட்டும் பார்க்கல, என் சிநேகனா மட்டும் பார்க்கல, என் மனவாட்டியா பார்க்குறேன். அப்படின்னா எனக்கு உள்ள எல்லாமே உனக்கு தான், என் அன்பு பூரணமா உனக்கு தான். அங்க ஒரு கண்ணை வச்சு இங்க ஒரு கண்ணை வச்சு உன்னை நேசிக்க மாட்டேன். உன் மேல என் கண்ணை வச்சுட்டேன்னா மரண வரியந்தமும் அந்த கண்ணனை எடுக்க மாட்டேன். தடிக்க விழுந்தா கூட நான் என்ன ஓடி வந்து தூக்கி விடுவதற்கு ரெடியா இருக்கிறேன். என் மார்பில் பொற்கச்சையை கட்டி கொண்டிருக்கேன். வழியில் நடந்து போகும்போது எத்தனை முறை நீ சோர்ந்து போற, ஆனா நான் தளர்ந்து போகல, நீ சோர்ந்து போய் நீ தடிக்கி விழுந்தாலும் நீ சாதாரணமான பிள்ளை இல்ல, எனக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி, ஆனா ஒருபோது உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ எவ்வளவு ஆழத்தில் போனாலும் நான் கூட வந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு நான் உண்மையுள்ள மனவாளன் ஆயிருக்கிறேன். வேறப்பற்ற அன்பு, எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்தினாலும் அந்த அன்பு மாறாம இன்னைக்கு வர நம்மை தாங்கி கொண்டிருக்கதே விலையேறப்பெற்ற அன்பு, கடைசி மனிதன் நடத்துகிற அன்பு. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் எல்லாம் செய்வாங்க, ஒரு ஆள் நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நல்லவனுக்காக ஒருத்தங்க ஜீவனை கொடுக்கலாம், ஆனால் அவருக்காக நமக்காக ஜீவனை கொடுத்தாரே நம்முடைய மனவாளன், ஜீவனை கொடுத்து சபை நம்முடைய அன்பு கூர்ந்தாராம், தம்முடைய ஜீவனை கொடுத்து சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனை கொடுத்து சபையில் அன்பு கூர்ந்தார். அப்படியே புருஷர்களும் உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். நான் ஜீவனையே கொடுத்து சபையில் அன்பு கூர்ந்தேன் சகோதரர்களுக்கு சொல்கிறாரு. அப்படியே அப்படின்னா என் ஜீவனை காட்டிலும் மேலாக நான் உங்களை நினைக்கிறது போல சகோதரர்களே, உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நேசிக்கணும்னா உங்கள் ஜீவனை பார்க்கலாம் நேசிங்க. எனக்கு பிடிச்சமான சாப்பாடு தான் வேணும், எனக்கு பிடிச்சமானது தான் நீ இருக்கணும். நான் சொல்கிறத விட்டு நீ மாறக்கூடாது, நான் சொன்னது தான் நீ செய்யணும். சுயநலமாக வாழாதீங்க, சுய பரிதாபம் வேண்டாம், சுய மேட்டுமை வேண்டாம். ஆண்ட சமூகத்தில் ஒரு ஆழமான முடிவெடுங்க. ஆண்டவரே எனக்காக வாழ்கிற வாழ்க்கையை நான் விட்டுறேன். ஆண்டவரே இனிமேல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஒருவன் என் கற்பனையை கை கொண்டு என்னை நிலைத்திருந்தால் பிதாவின் அன்பு இருக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ ஒரு வழிக்கு போன நேரத்திலாம் உடைய அன்பினை தேடி வந்ததே, அந்த அன்புக்குள்ளே என்னை ஒரு முறை கூட நடத்துங்க ஆண்டவரே. நான் எங்கேயோ விழுந்து சறுக்கி கிடக்கிறேன், எனக்கு ஜெயம் கொண்ட ஆண்ட சொல்லார் பரதீசின் மத்தியிலிருக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அப்படின்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அந்த விருட்சத்தின் கனிக்கு போகாதபடிக்கு சுடரொளி பட்டத்தையும் கேருமுகளையும் வைத்தாராம். ஆனால் இப்போ ஆண்ட சொல்ல நீ ஜெயம் கொண்டா உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. எத்தனை பேர் அந்த ஒரு தீர்மானத்தோடு இல்லைனா எழுந்து நீ வீட்டில் நீ கேட்டிருந்தா எழுந்திருந்து எல்லார காட்டிலும் நான் உன் நேசிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாடலை பாட போகிறோம். அது மட்டும் இல்லை ஆண்டவரே எல்லாவற்றை பார்க்கலாம் நான் உன் நேசிக்கிறேன் அறிக்கை பண்ணுங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த எல்லா காரியங்கள் அந்த பழைய அன்புக்குள்ள மறுபடியும் கடந்து வரும்படிய ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அன்ஃபெயிலிங் லவ், அமேசிங் லவ்.
அவருடைய அன்பு வந்து ஒரு நாளும் மங்காத அன்பு. அவருடைய அன்பு நம்மையிலேயே வைத்திருக்க அன்பு. அவர் நம்மை கரிசனையோடு கடைசி பரியந்தம் அந்த மனவாட்டியான ஸ்தானத்தோடு கொண்டு உன்னதங்களில் கொண்டு சேர்க்க முடியாது. நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்க ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே நான் உண்மையாக அவனை நேசிக்கிறேன். எனக்கு உதவிச்சிங்க இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் பண்ணோம். எல்லாரை காட்டிலும் உம்மை நான் நேசிப்பேன். உண்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். என் உயிர்ப்பீங்க நாதா. நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் உண்மை சேவிக்க எனக்கு உதவிச்சு. அந்த பாடலை பாடுவோமா எல்லாம் எழுமி நின்று. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஆமே. எத்தனை பெரிய கிருபை ஆண்டவரே. உங்களுடைய அன்பை ருசி பார்க்கும் கிருபையும் சுலாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா. உண்மையாய் உண்மையாய் உம்மை நேசிக்க என்னை உயிர்ப்பியும். உண்மையாய் உண்மையாய் உம்மை சேவிக்க என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும் நாதா. என்னை உயிர்ப்பியும் நாதா. மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமாவை இன்று உயிர்ப்பியும் நாதா. மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமாவை இன்று உயிர்ப்பியும் நாதா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை சேவிக்க உயிர்ப்பியும். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை சேவிக்க உயிர்ப்பியும். ஜீவனுள்ள சாட்சியா வாழ்ந்திட என்னை உயிர்ப்பியும். ஜீவனுள்ள சாட்சியா வாழ்ந்திட என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும் நாதா. என்னை உயிர்ப்பியும் நாதா. மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமாவை இன்று உயிர்ப்பியும் நாதா. மண்ணோடு ஒட்டி உள்ள ஆத்துமாவை இன்று உயிர்ப்பியும் நாதா. எத்தனை பெரிய கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அன்பின் உச்சத்துக்கு எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை கூட வந்து நடத்த முடியாத நன்றி செலுத்துகிறோம். முடிவாக நம்ம திருக்க ஜாக்சன் பாஸ் அவர்கள் நமக்கு நிறைவு ஜபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் ஜப நிலைமையில் இருப்போம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த புதிய மாதத்தில் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்ப செல்ல தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை உம்முடைய வெளியேற பெற்று அன்பினால் எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு விசையாய் நாங்கள் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ எந்தெந்த காரியத்தில் நீர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமோ ஆண்டவரே இந்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை முற்றிலுமாக
கழுவி எங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிற நீர்தாமே எங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு பிரதியாய் உமக்கு முன்பாக நாங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆண்டவரே முழு பலத்தோடு முழு அன்போடு உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ வேளையில உங்களை நாங்கள் துக்கப்படுத்திருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவர் நேரத்தில் உமக்கு விரோதமான காரியங்களை எங்களுடைய மாம்சத்தினால் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த மாதத்தில் ஒரு புதிய தீர்மானத்தோடு ஆண்டவரே ஒரு புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தோடு எங்களை நீங்கள் நிரப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை தோறும் ஆண்டவரே பொழிகிற உம்முடைய புதிய கிருபையினால ஆண்டவரே புதிய அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் உள்ளந்து போய் ஆண்டவரே நாங்கள் கிடக்கிறோமோ அந்தந்த இடத்துல உம்முடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது கடந்து சென்று ஆண்டவரே எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தாமே எங்களை உயிர்ப்பிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை உமக்கு நாங்கள் பிரியமாய் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய நாங்கள் அன்பை நாங்கள் எல்லாவற்றையும் செய்து உம்முடைய மனம் நோகாமல் அன்பரே உமக்கு நேராக நாங்கள் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பர் இருதயத்தை எங்களை அன்பரை எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருந்து நடத்துவதாக சத்தம் ஆமேன்னு சொல்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமாம்.